He's the president of Tirupur Union. He is now working as a teacher. Hi sir, happy to see you. Ask some question about your social workers. Can you please tell him something? Yes ma'am, my name is TamilVanan. I am coming from Tirupur. My profession is teaching. In the last 3 years back, 2019 to till now, we are doing some social work. I am a member of the Consumer Protection Organization at Ayanavaram branch. It is a society of human rights. So, this is the social services. Especially, people's bank sector, police stations, government offices, taluk offices, tahsil offices. So, அவங்களுக்கு எப்படி போய் அப்ளை பண்ணுறது தெரியாது. ஸோ அவங்க கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னென்னு தெரியாது. இப்போ ஒரு ரேஷன் கடையில் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அங்கே தங்களுடைய தேவையான பொருளை வாங்குறது அதை கேட்க கூட தெரியாது. அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வோம். அதே நேரத்தில் அந்த தவறுகள் நடக்காத ஒன்றை தடுக்கக்கூடிய பணியை நம்ம செஞ்சுட்டு வரோம். இது இல்லாமல் 2019 to 2022 வரைக்கும் இந்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கொரோனா நேரத்தில் நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வறுமையில் வீடு இருந்தவங்க அவங்களுக்கு தேவையான உணவுகள் ஓரளவுக்கு வீட்டில் இருந்தாங்க, அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ நாடோடியாக இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த வழியில் இருக்க நாடோடி மக்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன பண்ணணும், ஒரு டீமாக ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலயமா கொஞ்சம் பொலிட்டீஷியன்ஸு, கொஞ்சம் முக்கிய பிரமுகர்கள், டீச்சர்ஸ் இருக்கிறவங்க, அது நல்லா ஃப்ரெண்ட்ஸோட இணைஞ்சு நான் பண்ணணும். நாங்கள் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஈடுபட்டது. இது ஒரு சாதாரணமாக நான் மட்டும் பண்ணலை, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் எங்களோட டீம் இருந்தது. நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணோம்னா நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி எல்லாமே நாங்கள் பண்ணோம். அதில் ரொம்ப இன்னும் சிறப்பாக இருந்தது என்னென்னா, இந்த பிளட் டொனேஷன் கேம்ப், அதாவது பிளட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது சிஜிஎம் அண்ட் பிளட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, உதிரம் மரம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎம் செங்கல்பட்டு பிளட், இவங்க மூலயமா என்ன பண்ணோன்னா, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான, இப்போது அரசு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதிகப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷரால் என்ன பண்ணாங்க, நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு, இந்த ஆக்சிடெண்ட்டில் ரத்தம் அதிகமாக தேவைப்படுது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் இதை என்ன பண்ணோம்னா, ஒரு பிளட் கேம்ப் மூலிமா ஆர்கனைஸ் பண்ணி அந்த பிளட்டை என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் மூலயமாவே அவங்களே என்ன பண்ணால் சேகரிச்சுக்குவாங்க. இது என்னென்னா வாலண்டியர்ஸாக நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணோம். இதுக்கு முக்கியமாக என்னுடைய நண்பர் மறைமலை நண்பர்கள் பிரபுன்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களாம் தான் எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஒரு யூனிட்டியாக தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணோம். ஸோ நம்ம இதில் இன்வால்வ் ஆகும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருந்தது, போக போக அது ஒரு நல்லா பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சதால நம்ம அதை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆர்வமாகவும் ஒரு இன்வால்மெண்ட்டாக நல்லா இருந்தது. சூப்பர் சார், வாட் மே யூ பிகம் அ சோஷியல் வொர்க்கர் சார்? ஸோ என்ன மாதிரி சோஷியல் ஒர்க்னா, இப்போ நம்ம சாப்பாடு இப்போ இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம். ஒரு அவங்க பாதிக்கப்பட்ட பசங்கள் ஒரு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைகள், வீடு இல்லாமல் இருக்காங்க, ட்ரெஸ் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்தம் ஒரு இடத்துல தேவைப்படுதுங்கும் போது ஒரு குரூப்பை நாங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெசேஜஸை ஃபாலோ பண்ணுவோம். யாராச்சும் இல்லை இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பிளட்டு கிடைக்கலன்னு போது நாங்கள் அந்த ஒரு குழுவில் நாங்கள் பகிரும் போது எங்களுக்கு தேவையான அந்த யார் கொடுக்குற வாலண்டியர்ஸாக வருவாங்க. ஸோ இதை பண்ணலாம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ரேஷன் போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரேஷன் கிடைக்கலாம், அவங்க ஒரு சிலருக்கு அவங்களுக்கு தேவையான அந்த அட்டை ரேஷன் கார்டு அது இல்லாதப்போ அதை அரேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு மனுப்பாக எழுதி அதை அப்ளை பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அங்கே பொருட்கள் ஏதாச்சும் கிடைக்காத பட்சத்தில் அங்கேருந்து ரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு இதன் மூலயமா இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்குன்னும் போது இதை வாலண்டியர்ஸாக இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இவோட லைக்கு பிளட் டொனேட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ரொவைடிங், கோவிட் டியூரிங் இந்த கோவிட் பெரிய லாக்டவுன் பீரியட், ஸோ இதெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் பண்ணுறோம்.
இருக்காங்க, முக்கியமாக எங்களுக்கு பட்டது அந்த நேரத்தில். ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எதுவும் வெளியில் போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு சின்னதாக ஒரு இந்த நரிக்குறவர்கள் சொல்லுவாங்க அவங்க நம்ம நாடோடிகளாக இருக்கக்கூடிய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டோரத்தில் வந்து இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு வேலை மட்டும் சாப்பாடு பண்ணுவோம் கொண்டு போய் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட சேர்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 50% 60% கொடுக்குறோம். ஸோ கொடுத்த பிறகு அங்கே போயிட்டு நம்ம அந்த சூழ்நிலை பார்க்கும்போது வீடு இல்லாமல் ஒரு ரோட்டோரமாக இருக்காங்க, அந்த ஒரு வேலை மட்டும்தான் அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நாம் ஒரு வேலை கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்னாங்கன்னா நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு வேலை ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த தோணும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, எங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணும்போது இதை என்ன பண்ணலாம், ஸோ இதை எப்படி பண்ணும்போது அந்த நேரத்தில் அவங்க படக்கூடிய அந்த கஷ்டங்களும் ஸோ நம்ம நண்பர்களோடு இணைந்து அதை செய்யும் போது அது ஒரு ஒரு திருப்தியை கொடுக்குது. நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நமக்கு இதை பண்ணுறது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு ஒரு பிகினிங்காக இருக்குது. ஸோ இதன் மூலயமா நம்ம ஃபாலோ பண்ணதான், ஸோ இந்த ஃபுட்டு வந்து நம்ம எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாரோடையும் இணைஞ்சு நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம் தான் முதல்ல வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக ஆனது. ஸோ பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லும் போதுமா, நாங்கள் வந்து இப்போது ஜென்ரலாக வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு இதனுடைய ஒரு அமைப்பின் மூலயமா நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஃபுட்டை கொடுக்குறது, ஸோ சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ என்னென்ன கஷ்டமோ ஸோ அது மட்டும் நம்ம, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறது. இந்த இடையில பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளட் டொனேட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க எப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து என்னென்ன உதவிகள் செய்யலாம் அப்படின்றவங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா இணையிறோம் அந்த நேரத்தில். அப்படி இணையும் போது என்ன பண்ணுறோம்னா, இந்த செங்கல்பட்டு ஒரு பிளட்டு டொனேட் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் பிளட் ட்ரீ அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக என்ன பண்ணுறோம், நாங்கள் எனர்ஜி என்ன பண்ணுறோம் எல்லாருமே இணையிறோம். இணைஞ்சு என்ன பண்ணுறோம், இந்த பிளட் டொனேட் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு வாலண்டியராக நாங்கள் அதில் எல்லாருமே எங்களை இணைச்சிக்கிறோம். இணைச்சிட்டு என்ன பண்ணுறோம்னா, இதை இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். எல்லாருமே ஜென்ரலாக பிளட்டு கொடுக்குறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ நம்ம எந்தளவுக்கு பிளட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. ஸோ இது யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, தெரிஞ்சாலுமே அது என்னென்னா ஒரு பயத்தால் அதை விட்டுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பிளட்டோடைய ஒரு அவசியம்ன்றது எப்போன்னா அவங்களுக்கு வரும்போது மட்டும்தான் தெரியும். முக்கியமாக சொல்லப்போனால் அது எல்லாத்துக்கு வரணும்னு இல்லை, பட் அந்த சூழ்நிலையில் நம்ம எந்தளவுக்கு தேடுறோம் போகிறோம் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்ற போது, ஒரு எதிர்பாராத ஒரு விபத்தினுடைய அவசர சிகிச்சை போது, ஸோ இந்த நேரத்தில் அந்த பிளட்டு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த நேரத்தில் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாம் நம்ம பக்கத்தில் இருக்க மருத்துவமனைகளுக்கு மட்டும் நம்ம இது ஒரு நம்ம பண்ணுவோம், ஒரு கேம்பு மாதிரி கிடைக்கும். நாங்கள் மருத்துவ உதவி நாங்கள் கேட்கும்போது அங்கே மருத்துவமனையிலிருந்து எங்களுக்கு உதவி வந்து கிடைக்குது. என்னென்னா அந்த பிளட்டை பாதுகாத்து கொண்டு போகிற அளவுக்கு செக் பண்ணி டெஸ்ட் எடுத்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணி அதை கொண்டு போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட சாதாரண விஷயம் இல்லை, அதை பதப்படுத்தி கொண்டு போகிறது நம்ம நினைக்கிற மாதிரி. ஸோ அது என்னென்னா, இது இதை பண்ணுறதுக்கு அவங்க சைடு நம்ம உதவி கிடைக்கிறதால நாங்கள் எல்லாருமே ஒன்றிய என்ன பண்ணுறோம், இந்த ஒரு கேம்ப் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கேம்ப், கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 9 கேம்புகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த 9 கேம்ப் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க, 100 யூனிட் அந்த மாதிரி கணக்கு. ஸோ அந்த பேக்கோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, ஸோ இதை பொறுத்து அரசு மருத்துவமனைகள் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே அவங்க பார்த்துருவாங்க. ஸோ இதோடைய மெஷர்மெண்ட்டையும் எங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது உங்களுடைய உங்களுடைய ட்ரஸ்ட் மூலயமா இவங்க நீங்கள் வந்து உதவி செய்யிருக்கீங்க. ஸோ மக்கள் சைடே எங்களை கேட்கும்போது இந்த மாதிரி எங்கேயாச்சும் கிடைக்குமான உதவி கேட்கும்போது எங்களுடைய குழுவில் நாங்கள் பகிர்றோம். அந்த விஷயத்தை பகிரும்போது வாலண்டியராக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நியர் இருக்க பக்கத்தில் இருக்க இளைஞர்களே இன்ஸ்டாரு ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கொடுக்க முன்வாடுறாங்க. ஸோ இந்த விஷயமும் நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு நமக்கு சார் எலிஜிபிளாக மாடல் கொடுத்துருக்கோம்.
So eligible அப்படினு சொல்லும் பொழுது ஏஜ் வந்து 18 to 56 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா டெட்டோனேட் பண்ணலாம் எலிஜிபிள் ஆகுங்க. அது இல்லாமல் ஒரு வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 50 கேஜி இருக்கும் இருக்கலாம் 50 கேஜி அந்த இருக்கும். ஓகே ஸோ டபுள் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 12.5 கிட்ட இருக்கும் உங்களுக்கு கொடுக்குறது வந்து. ஸோ அதுதான் நல்லது. ஸோ இவங்களாம் வந்து நார்மலாக வந்து பிளட் போதிக்கலாம் எலிஜிபிள் ஃபார் பிளட் டொனேட். சார் கேன் யூ ஷேர் அபவுட் வாட் ஆர் தி அவார்ட்ஸ் யூ ஆர் வின்னிங் சார்? ஸோ அவார்ட் அப்படின்னும் போது விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி சோஷியல் சர்வீஸ் டியூரிங் த கோவிட் 2019 to 2022 இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வந்து ஒரு கலாம் கல்வி மன்றம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக சேவகர் அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துருந்தாங்க ட்ரஸ்ட் மூலியமாக. அது எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு 30 நபர்களை சூஸ் பண்ணுவாங்க செங்கல்பட்டு மாஞ்சிபுரம் சென்னை இந்த மண்டலம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறையில் நான் இருக்கிறதால அவர் டீச்சராக இருந்தார். ஸோ கல்வித்துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜெட்டலாம் எல்லாருமே யாரெல்லாம் இந்த மாதிரி சர்வீஸ் ஒர்க்கடாக இருக்காங்க சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கடா அப்படின்னு பார்க்கும்போது சீர்மிகு திட்ட அலுவலர் அப்படின்ற ஒரு விருதம் கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நுகர்வோர் பாதுகாப்பு மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க சிறந்த விழிப்புணர்வு நாயகன் அப்படின்ற ஒரு விருதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்சிருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேலுபிள் டைம். You are a great inspiration for us. Thank you.